விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சீரியல் தான் பாரதி கண்ணம்மா. இந்த பாரதி கண்ணம்மா சீரியல்லேருந்து ஆக்ட்ரஸ் ரோஷினி விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல் வந்துட்டுருக்கு. ரோஷினிக்கு பட வாய்ப்பு வந்ததுனால இந்த முடிவு எடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் பாரதி கண்ணம்மா சீரியல் ஃபேன்ஸுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிக்டாக் மூலமாக ஃபேமஸான மாடல் வினுஷா தேவி தான் இனிமேல் கண்ணம்மாவாக நடிக்க போகிறாங்களாம். இவங்க N4 அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இந்த நியூஸை அஃபிஷியலாக சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மா அண்ட் வெண்பா இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு தூண் மாதிரி இருந்தாங்க. ஃபரீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸ் வந்துச்சு. ஆனா ஃபரீனா அதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடிச்சிட்டு தான் வராங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா ரோஷினி சீரியல் விட்டு போயிட்டாங்க. இது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய வருத்தம் தான். புது கண்ணம்மாவா வர வினுஷா தேவியா மக்கள் ஏத்துப்பாங்களா என்ன அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ரோஷினி சீரியல் விட்டு போறத பத்தி பாரதி கண்ணம்மா டைரக்டர் பிரவீன் எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பாரதி கண்ணம்மா சீரியல ப்ரொடியூஸ் பண்ற குளோபல் வில்லேஜர் ஷேர் பண்ணி ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா ரோஷினி அபிஷியலா சீரியல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. ரோஷினி சீரியல் விட்டு போனது அண்ட் வினுஷா தேவி கண்ணம்மாவா நடிக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.